மதுரையில இருக்கேன். நான் வந்து ஹிந்தி டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன், ஆத்திரையே தான் எடுத்துட்டு இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து இந்த சஷ்டி டிவியில வந்து சாந்தி தேவி மேடம் வந்து இந்த ஏஎல்பி இது என்ன புதுசா இருக்கு ஏஎல்பின்னு, இப்படி லக்னம் இப்படி மாற மாதிரி இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வாக்குயோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா பேசுற ஸ்பீச் இதெல்லாம் பார்த்து உண்மையிலே பார்க்க போனா எனக்கு மயக்கம் வர்ற அளவுக்கு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். நான் அதை பார்த்துட்டு இப்படி எல்லாம் கூட இருக்குமான்னு பார்த்தா அதே மாதிரி நானும் செக் பண்ணி பாக்குறேன் ஜாதகத்துல. உடனே எல்லாரோட ஜாதகத்தை எழுதி, குடும்பத்துல இருக்க ஜாதகத்தெல்லாம் எழுதி, இது இது 6 8 வருதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி போட்டு பாக்குறேன். எல்லாமே சரியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல சேர்ந்துட்டேன். கிளாஸ்ல சேர்ந்துட்டு இது பண்ண பார்த்தாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரமிப்பு தான். இன்னமும் நடந்து போகும்போது கூட இந்த நட்சத்திர புள்ளி இங்க இருக்கு அப்படின்னு மைண்ட்ல ஓடிண்டே இருக்குது. இந்த நட்சத்திர புள்ளி இங்க இருக்கு, இது இப்படி ஆகும் அது அப்படி ஆகும்னு சொல்லிட்டு. அதே விட சாந்தி தேவி மேடம் ஒரு ஜாதகத்தை வச்சு நடத்தியிருக்காங்க 2020 21ல. அதுல வந்து இந்த இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே வரிசையா நடத்திட்டே வராங்க நட்சத்திர புள்ளி எப்படின்னு இருக்குன்னு சொல்லும் போது அதை பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அப்புறம் நீங்க பாடம் நடத்தின விதம் இப்போ ஜாத திருமண பொருத்தத்தை பார்த்துட்டு சார் எனக்கு மயக்கமே வந்துடும் போல் இருக்கு. பிரமிப்பு அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. உடனே இப்ப எப்படா கிளாஸ் முடிஞ்சோடனே உட்காந்து ஜாத பொருத்த முதல்ல எங்களோட திருமண பொருத்தத்துல உள்ள இதெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். அடுத்து என் தம்பி குடும்பத்துல நடந்தது இது எல்லாத்தையும் இப்போ வந்து திருமண பொருத்ததும் திருமணம் நடந்ததையும் பார்த்தேன் சார். அதுல பாத்தீங்கன்னாக்கா எங்க அம்மாவோடைய கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்றத அதை பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அதுல பார்த்தாக்கா 6 8 வருது. அப்ப பிரச்சனைக்குரியதா இருக்கணும்னு பார்த்தா ஆமா எங்க அப்பா ரயில்வே போலீஸா இருந்திருக்க, அப்போ அது கரெக்டா இருக்கு. சூரியனும் 9ஆம் பாவத்துல இருக்கு, அப்ப சூரியனும் சனி இருக்கு. அப்போ அதனால வந்து சூரியன்கிறது அரசாங்க வேலை, சனின்றது ரயில்வே இருக்கிறதுனால சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால அப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கணக்கு பண்ணிருந்தேன். அப்புறம் எங்க அம்மாவுக்கு இப்பதான் ஆபரேஷன் நடந்தது ஒரு 7 8 மாசத்துக்கு முன்னாடி. அப்பவும் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அது 6 8ல 8ஆம் பாவத்து புள்ளி வந்து 6ல இருக்கு. 6ன்றது வயிறு, அதனால வயிறுல ஆபரேஷன் ஆயிருக்கு அப்படின்றது கரெக்டா வருது. இந்த மாதிரி துல்லியம் வந்து வேற எதுலையுமே எடுக்கவே முடியாது. இதை வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அவளுக்கெல்லாம் அனுப்பிட்டு நீங்களும் இது படிங்க ரொம்ப நல்லா இருக்கும், பாரம்பரியத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவ எல்லாருக்குமே நான் அனுப்பியிருக்கேன். எல்லாரும் சேர்றேன் அப்படின்னு சொல்லிருக்கா. அவ எல்லாருமே கோவில் பூஜை பண்றவா தான், அவளும் சேர்றேன்னு சொல்லியிருக்கா. அந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு செகண்ட்ல அப்படியே டப் டக்குன்னு நமக்கு பார்த்தோன்னு நல்லா தெரிஞ்சிடுறது இது இது இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இதை பாக்குறது எதுக்குன்னாக்கா எங்க சொந்தக்கார நிறைய பேர் பொன் குழந்தைகள் பையன் அவளுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாம் எப்போ எல்லாரும் கல்யாணம் நடக்கும் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்றா. அத வந்து பார்த்து சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னும் இன்னும் 1 வருஷத்துக்கு ஆகாதா அப்படியா அப்படின்னு சொல்றா. அவளுக்கு எல்லாம் அது கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னும் எனக்கு நிறைய இன்னும் நான் நிறைய படிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப்ல வரவாளோட இதெல்லாம் எப்படி எப்படி கிரகங்கள் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து எழுதி வச்சுட்டு இந்தந்த கிரகங்கள் இப்படி இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி வச்சுட்டு நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். இது நமக்கு எல்லாம் கத்துக் கொடுத்த பொது உடைமூர்த்தி ஐயாக்கு என்னைக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் இது மாதிரி நமக்கு நிறைய போட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு சமயம் எனக்கு வந்து சொல்ல வரமாட்டேங்கிறது, வெளிப்படுத்த தெரியல. இப்ப இவங்க சாந்தி தேவி மேடம் சொன்ன மாதிரி நீ அவரை மனசுல நினைச்சிட்டு அடுத்தது இது மாதிரி இன்னிலேருந்தே நான் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறேன். திருமண பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு சார். கிளாஸ் முடிஞ்சோன்னா அடுத்தது எல்லா ஜாதகத்தையும் போட்டு உட்காந்து எழுத ஆரம்பிக்கணும். அதுல எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு என்னோட வாழ்க்கையில இதே மாதிரி நடந்திருக்கு. சண்டைகள் எல்லாமே நடந்திருக்கு. அப்ப எந்தெந்த காலகட்டத்துல அப்படின்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் போட்டு இப்ப நானு எல்லாத்தையும் பார்க்கணும். பொதுவுடைய மூர்த்தி ஐயாக்கு வணக்கம். அது கர்மா கிளாஸ் நடத்தின நித்யா சங்கர் அவங்க ரொம்ப நல்லா நடத்தினாங்க சார். அன்னையில இருந்து இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது நீங்க நடத்தின பாடம் அன்னைக்கு வந்து ஒரு ஜாதகம் கொடுத்தேன் சார் என் தம்பி குழந்தையோடது. அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருந்ததா நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அந்த குழந்தை வந்து தொழில் கல்வி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கேட்டாக்கா அவங்களும் அதான் சொன்னாங்க. அவங்க மனசுல நினைச்சிருந்தாங்களாம் தொழில் கல்வி. அப்போ அவங்க மனசுல நினைச்சிருந்தது நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த குழந்தைக்கு சரியா படிப்பு வரல, 10 வரைக்கும் படிச்சுட்டு தொழில் கல்வி படிக்க வைக்கலாம் நீங்க சொன்னீங்க. அவங்க மனசுல நினைச்சிருந்ததை நீங்க எப்படி சொன்னீங்கன்றதான் எனக்கு இன்னமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இது எல்லாருமே பாடம் நடத்துறது ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த பிரமிப்பைனால இன்னும் இப்படி உலகத்துல இப்படி கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சாங்கிறத நினைக்க நினைக்க எதுவா இருக்கு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிளாஸ்.
அனைத்து குருமார்களுக்கும் நன்றி சார்.